ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம்பெட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சேலம்பெட்ஸ் சேனல்லேருந்து செஞ்சு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த நூலான் விடையில் பார்த்திங்கன்னா 4 கூலி குஞ்சுகள் இருந்துச்சு. அது வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லா பெருசானதுக்கப்புறம் தான் சேல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா 4 கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 4 வந்து 4 வித்தியாசமான கலரில் வந்து பறிச்சிருந்தது. அதாவது அதோட அப்பா பார்த்திங்கன்னா நம்ம கீரி சேவல் தான், நல்ல கருங்கீரி சேவலுக்கான 4 கோழி குஞ்சுகள் வந்து வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் இது வந்து இப்போதைக்கு சேல்ஸ் கிடையாது, வளர்ந்ததுக்கப்புறம் தான், அதாவது 1 மாதம் இன்னும் வளர்ந்ததுக்கப்புறம் தான், அதாவது 1 மாத சைஸில் இருக்கும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இன்னும் 1 மாதம் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து விற்பனை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து நேரில் வந்தார். நேரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த கோழி குஞ்சுகள் வந்து நான் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தார். நல்லா சைஸும் வந்து, அதான் நான் சொன்ன மாதிரி, நான் ஏற்கனவே அது 1 மாதம் ஆயிடுச்சு நல்லா வளர்ந்த நிலையில். இதில் பார்த்திங்கன்னா 3 கோழி குஞ்சு வந்து நான் அவருக்கு வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா. 1 சேவல், 2 விடை வந்து நான் கொடுத்துருக்கேன். அவர் மொத்தமாக 4 கோழி குஞ்சுமே வேணும்னு கேட்டிருந்தார். இல்லைங்க, நம்ம ஃபார்ம்ஸுக்கு அடுத்து தான் வந்து நிப்பாட்டுறதுக்காக 1 கோழி குஞ்சு வந்து நான் வந்து ஒரு விடை குஞ்சு வந்து பார்த்தா நிறுத்தி வச்சுருக்கேன், ஓகேங்களா. அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலாம் விடைங்கிறதே வந்து ஒரு கன்னி வட கோழி தான். அதனால் அடுத்தது நம்மளும் ஒரு கோழி நிறுத்தி வச்சுருந்தா தான் அது எப்படி வரும், வாழ்கட்டு எப்படி இருக்குது, பெருவட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியுங்கிறதுக்காக 1 விடை கோழி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறுத்தி வச்சுருக்கேன். விடையும் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டு வெயிட்டு எல்லாமே இப்போ நல்ல பெருவட்டோட, நல்ல வால் செட்டு, மூக்கு கணம் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு அருமையான விடை தான். சரி, நம்மளும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1 விடை வந்து நான் விடை குஞ்சு வந்து நான் நிறுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த விடை குஞ்சு, பாருங்கள். இது வந்து ஒரே ஒரு விடை குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நான் நிறுத்திருக்கேன். அதாவது அந்த நண்பர்களுக்கு வந்து, நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூலான் கீரி, அது வந்து சேவல் கோழி குஞ்சாக விழுந்திருக்கு. நூலான் கீரி வந்து ஒரு சேவல். இன்னொன்றும் பார்த்திங்கன்னா, அதாவது செங்கீரியில் வரக்கூடிய ஒரு விடை வந்து இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா அந்த ரெட் டாட் வந்து நிறைய வந்திருக்கு. அதை நான் வந்து வளர்ந்த நிலையில் வந்து வீடியோ போட முடியல, ஏன்னா நான் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் வந்து எடுத்ததுனால இப்போதைக்கு நான் வச்சிட்ருக்கிறேன். அதில் நிறுத்தி வச்ச ஒரே ஒரு கோழி குஞ்சு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க கோழி குஞ்சு வேணும் அப்படிங்கிற மாதிரி, அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். நிறையா நண்பர்களும் நான் சொன்னேன், கோழி குஞ்சு வேணும்னு கேட்டிருந்த நண்பர்களுக்கெல்லாம் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தேன், இப்படி கோழி குஞ்சு வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கும் சொன்னேன், அவங்க வந்து சரிங்க நான் அடுத்த பேட்சில் எடுத்துக்கிறேன் அது மாதிரி சிலர் சொன்னாங்க. அவர் அதில் ஒருத்தர் தான் வந்து சரிங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நேரில் வந்து 3 கோழி குஞ்சு அவருக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டாரு. அதான் சொல்கிறேன், இந்த கோழி குஞ்சும் அவர் கேட்டிருந்தார், இருக்கட்டுங்க ஒன்றாவது நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 1 கோழி குஞ்சு நிறுத்தியிருக்கேன். இப்போ இந்த 1 கோழி குஞ்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முதல் போகங்கிறதுனால இதை நம்ம வளர வச்சு பார்த்தா தான் இதோடய முழு குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நம்மளால் கன்ஃபார்ம் சொல்ல முடியும். ஏற்கனவே அந்த விடை வந்து ஒரு நல்ல ஒரு லைனேஜில், நல்ல ஒரு அருமையான லைனேஜில் இருந்த ஒரு அழகான விடை தான் இந்த கோழி குஞ்சுகள். இப்போ அதோட மூக்கு வால் எல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அது ஒரு டாப் குவாலிட்டியாக தான் வரும்னு. இருந்தாலும் நம்ம வந்து வளர்த்தனாத மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதுக்காகவே தான் நான் வந்து 1 கோழி குஞ்சு வந்து கண்டிப்பாக நான் நிறுத்தி ஆகணும்னு சொல்லி நான் நிறுத்தியிருக்கேன். பாருங்கள், மூக்கோட கணம் பாருங்கள், நல்ல மத்து போல் அழகாக இருக்குது. வயது பார்த்திங்கன்னா இப்போ தான் கரெக்டாக 2 மாதம் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சின்ன கோழி குஞ்சே நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, நான் கொடுத்துருவேன் ஆனால் பட் அதை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாத போனால் அது வந்து வேஸ்ட்டாக போயிடும், கோழி குஞ்சு நம்ம போட்ட பணமும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் நான் நிறைய நண்பர்கள் கேட்டாலும் இளம் கோழி குஞ்சுகள், அதாவது 1 மாதத்துக்குள்ளே இருக்கிற கோழி குஞ்சு வந்து நம்மளால் கொடுக்க முடியாது.
அது நான் கொடுத்துட்டா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொண்டு போய் அது எப்படியோ வளர்த்துங்கன்னு அப்படின்னு விட்டு போயிடலாம். பட் அது உங்களுக்கும் அது லாஸாக தான் முடியும். அதனால தான் நான் எப்போ கோழிஞ்சு கேட்டாலும் ஒரு 2 மாதத்துக்கு மேலே தான் கொடுப்பேன். 2 மாதம் குறைஞ்சது 2 மாதம் வயசில் மட்டும்தான் நம்ம கோழி குஞ்சே வந்து கொடுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்களும் எடுத்துகிட்டு போய் காப்பாற்றி வளர்த்துறதுக்கு வந்து நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே இது ஒரு பணம் கொடுத்து தான் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பணத்தை சேர்த்தி ஒரு ஜோடி புதுசாக வளர்த்தணும்னு நினைக்கிறீங்களா, இப்படி வாங்கி ஒரு ஜோடி வளர்த்தணும்னு நினைக்கிறீங்க. அதனால் கொஞ்சம் தெளிவாக வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் தான், ஏன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்தால் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோன்னு காப்பாற்றிடலாம். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போது நம்ம அதை எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு வந்து நமக்கு அந்த நஷ்டம் ஏற்படுறதையும் நம்ம வந்து சரி ஏற்றுக்க தயாராக இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம வந்து சின்ன கோழி குஞ்சுகளை வந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? சரி, இதை நான் சொல்லணும், இந்த கோழி குஞ்சு வந்து நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன். சரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இந்த கோழி குஞ்சு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டால் மட்டும் பார்த்தாதுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனாக நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? தேங்க்ஸ் நண்பர்லே.